Hi friends, Assalamu alaikum and welcome to my channel. இன்னைக்கு சேனலில் உங்களுக்கு தம்ப்நெயில் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆமாம், நம்ம வந்து எப்படி வந்து ஸ்கின்னை க்ளோ பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த ஹோம் ரெமெடி வந்து நானே ட்ரை பண்ணேன், 100% வந்து ரிசல்ட் கொடுக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு மனப்பெண்ணாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு தேவையானது என்னென்னா பப்பாளி. ஆமாம், நம்ம வந்து ஒரு பாதி பப்பாளி இதுக்கு தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வந்து காய்ச்சின பாலாக இருக்கணும். இது ரெண்டும் தான் நமக்கு இப்போ தேவை. முதல்ல நான் வந்து ஒரு பாதி பப்பாளியை எடுத்து நான் வந்து நல்லா கட் பண்ணிக்கணும். அதில் இருக்க தோல்லாம் எடுத்துடணும், விதையும் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து காய்ச்சின பால் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விடணும். அதுக்கு மேலே விட தேவையில்லை, 2 டேபிள்ஸ்பூன் போதும் ஒரு பாதி பப்பாளி பழத்துக்கு. நல்லா விட்டு அதுக்கப்புறம் அது ரெண்டே மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். அவ்வளோதான். நான் வந்து இப்போ பாதி பப்பாளி போட்டதுனால நிறையா இருக்குது. நான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் அதை ஃபுல்லாக மாற்றிக்கிறேன். இதை வந்து 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரையும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம டைரெக்டாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். இதை வந்து வாரத்துக்கு 3 தடவை யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்னை வந்து இது நல்லாவே க்ளோ பண்ணுது, ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்குது. கழுத்து பகுதி, நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குள்ள வாயை சுற்றி, இதெல்லாம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நிறையா வந்து மறையவும் ஆரம்பிக்குது. இந்த பேஸ்ட்டு சொன்னதெல்லாம் இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்கணும். அதாவது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு பேஸ்ட்டில் இருந்தால் போதும். நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி கண்டெய்னரில் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு தேவைப்பட்ட அளவு மட்டும், அதாவது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெளியில் எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு 1/2 hour அப்புறம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து அதை நார்மல் வாட்டரில் கழுவிடலாம். அவ்வளோதான் இந்த ரெமெடி ரெடி பண்ணுறது. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு, அதே சமயம் நமக்கு ரிசல்ட்டு வந்து ரொம்பவே பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். மனப்பெண்ணாக இருந்தீங்கன்னா இதை வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்து, அதாவது ரொம்ப டார்க் ஸ்கின் டோன் இருக்கவங்க யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை பார்க்குறவங்களாம் கேட்பாங்க ஸ்கின் எப்படி மாறுச்சுன்றதை கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.